ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மகா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் 30 days ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போய்க்கு இருக்கு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 20 நாள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இன்றைக்கி day 21 நம்ம என்ன கற்றுக்கிட்டு போகிறோம் அப்படின்னா மாடல் வேர்ப்ஸ். இந்த மாடல் வேர்ப்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு நம்ம நல்லா கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நிறைய சென்டென்சஸை உங்களால் பேச முடியும். இந்த மாடல் வேர்ப்ஸில் கேன், குட், மே, மைட், வில் இந்த மாதிரி நிறைய இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேன். கேன் அப்படின்னா தமிழில் எல்லாருக்குமே தெரியும், முடியும் அப்படின்ட்டு. இந்த கேன் அப்படிங்கிறத நம்ம எந்த இடத்துல எப்படி யாருக்கு எதெல்லாம் பயன்படுத்தலாம் சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ப்ரெசண்ட்லேயும் ஃப்யூச்சர்லேயும் நம்ம இந்த கேன் பயன்படுத்தலாம். நான் உங்களுக்கு ரொம்ப பேசிக்லேருந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன், அதனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. கேன் அப்படிங்கிறது ப்ரெசண்ட், ஃப்யூச்சர். ஆனால் பாஸ்ட்டுக்கு நீங்கள் கேன் பயன்படுத்தக்கூடாது. கடந்த காலத்தில் என்னால் ஒரு விஷயத்தை செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல வரும்போது கேன் பயன்படுத்தக்கூடாது. ப்ரெசண்ட்க்கும் ஃப்யூச்சருக்கும் மட்டும்தான் நம்ம கேன் பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் பாருங்கள் அதோடைய யூசேஜ் என்னன்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு எபிலிட்டி. எபிலிட்டி அப்படின்னா திறன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது எனக்கு நல்லா படிக்கக்கூடிய ஒரு திறன் இருக்குது, என்னால் நல்லா படிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்ல வரும்போது அந்த இடத்துல கேன் அப்படிங்கிற வேர்டை வச்சு நம்ம பேசலாம். இப்போ அவனால் நல்லா நீந்த முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அவனுக்கு நீச்சல் அடிக்கிற ஒரு திறன் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே இருக்கலாம், இப்போயும் அவன்கிட்ட அந்த திறன் இருக்குது, அவனால் நீச்சல் அடிக்க முடியும். அந்த இடத்துல நம்ம கேன் பயன்படுத்தலாம். இப்போ அவங்களால போட்டியில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்ல வரும்போது நம்ம கேன் பயன்படுத்தலாம். இப்போது நம்ம லைஃப்பில் என்னென்ன செயல்களெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமோ அது எல்லாத்துக்கும் நம்ம இந்த கேன் அப்படிங்கிற மாடல் வேர்பை வச்சு நம்ம பேசலாம். இப்போ ரெண்டாவது பாருங்கள், பெர்மிஷன். பெர்மிஷன் அப்படின்னா அனுமதி. நம்ம பெர்மிஷன் கேட்கும்போது இந்த கேன் அப்படிங்கிற வேர்டை வச்சு நம்ம கேட்கலாங்க. இப்போ நான் உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்குறேன் பார்த்தீங்களா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ ஃபேமிலி கிட்டேயோ நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்குறோம் பார்த்தீங்களா, உள்ளே வரலாமா, உன் ஃபோன் எனக்கு கிடைக்குமா, நீ என் கூட வர்றியா, இப்படி பெர்மிஷன் கேட்கும்போது இந்த கேன் வச்சு நம்ம பேசலாம். அதே மாதிரி பெர்மிஷன் கொடுக்கும்போதும் நம்ம இந்த கேன் வச்சு கொடுக்கலாம். இப்போ அடுத்து பாருங்கள், பாசிபிலிட்டி. பாசிபிலிட்டி அப்படின்னா நடக்கக்கூடும். ஒரு விஷயம் ப்ரெசண்ட்லேயோ ஃப்யூச்சர்லேயோ நடக்கக்கூடும் அப்படின்னு சொல்ல வருவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துலையும் நம்ம இந்த கேன் வச்சு நம்ம பேசலாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம ஒவ்வொன்றா ரொம்ப தெளிவாக ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம படிக்க போகிறோம். டோன்ட் ஸ்கிப் த வீடியோ, வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, கவனமாக கவனிங்க. இப்போ ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. இங்கே தமிழில் ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன், அவனால் கடைக்கு போக முடியும். இப்போ இந்த சென்டென்ஸில் என்ன வேர்ப் இருக்குது? போகிறது தான் வேர்புன்னு சொல்லுவோம். இந்த வேர்ப் எந்த விதத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறதுக்கு தான் இந்த மாடல் வேர்ப் அப்படிங்கிறது இருக்குது. எந்த விதத்தில் இருக்குது? அவனால் போக முடியும், முடியும் அப்படிங்கிற ஒரு விதத்தில் இருக்கிறதுனால தான் நம்ம இந்த மாடல் வேர்ப் கேன் நம்ம பயன்படுத்துகிறோம். நம்ம இப்போ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ நான் தமிழில் நான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேன். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா எல்லாருமே கமெண்ட்ஸில் வரிசையாக உங்களுடைய ஆன்சரை நீங்கள் டைப் பண்ணிட்டே வாங்க. நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா பிகினர்ஸ் தாங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன கான்செப்டை நல்லா புரிஞ்சு உள்வாங்கி அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா இங்கிலீஷை பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்மளால் சுலபமாக பேச முடியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்திங்கன்னா நான் தமிழில் 4 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த 4 சென்டென்ஸுமே பார்த்திங்கன்னா நம்ம கேன் வச்சு தான் பேச போகிறோம். கேன் அப்படின்னா என்னென்னு சொல்லியிருக்கோம், முடியும், நம்மளால் ஒரு செயலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும்போது இந்த கேன் அப்படிங்கிற வேர்டை வச்சு தான் பேசணும். ஃபஸ்ட்டுன்னு பாருங்கள், அவளால்
சமைக்க முடியும். இந்த சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு நமக்கு இந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படுது. அதோடய ஸ்ட்ரக்சர் இந்த இருக்குது பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்டை தான் பேசணும். சப்ஜெக்ட்னா என்ன இங்கே கவனிங்க? ஐ, வி, யூ, தே, ஹி, ஷீட், இந்த ஏழையும் தான் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என் பேர் ராஜான்னு நினச்சிக்கோங்க. இந்த ராஜா அப்படிங்கிற பெயர் ஹி அப்படிங்கிற சப்ஜெக்ட்க்கு உள்ளே வந்துடும். ராணி அப்படிங்கிறவங்க இருக்காங்கன்னா ஷி அப்படிங்கிற சப்ஜெக்ட்க்கு உள்ளே வந்துடும். இப்போ இடங்கள், பொருட்கள், விலங்குகள் இதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணும்போது இட் அப்படிங்கிற சப்ஜெக்ட்க்கு உள்ளே வந்துடும். இப்போ இங்கே கவனிங்க, அவளால் சமைக்க முடியும். சப்ஜெக்ட் என்ன? அவள். அவள் அப்படின்னா ஷி அப்படின்னு சொல்லுவோம். அவளால், ஓகே, நம்ம சப்ஜெக்டை பேசினோன்னு என்ன பேசணும்? கேன், ஷீ கேன், அவளால் முடியும். என்ன செயலை செய்ய முடியும்? வேர்ப் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய செயல். அவளால் முடியும் என்ன செயலை செய்ய முடியும் அப்படின்னா சமைக்கிற ஒரு செயலை செய்ய முடியும். சமைக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? குக், குக். சேர்ந்து பேசுங்க, ஷீ கேன் குக், அவளால் சமைக்க முடியும். இது பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான சென்டென்ஸ். பாசிட்டிவாக சொல்லியிருக்கோமா, அவளால் சமைக்க முடியும், ஷீ கேன் குக். இப்போ இங்கே வாங்க, அவளால் சமைக்க முடியாது, இது பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். முடியாது, அவளுக்கு சமைக்கிற ஒரு எபிலிட்டி இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல வந்திருக்கோம். அவளால் சமைக்க முடியாது. எப்படி பேசலாம்? இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கணும், இந்த டைப்பில் தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்டை பேசுகிறோம், அதுக்கப்புறம் கேன் அப்படிங்கிற மாடல் வேர்பை பேசுகிறோம். அந்த கேனை நம்ம பேசின உடனே அதோட சேர்த்து நம்ம நாட் அப்படிங்கிறத பேசணும். கேன் நாட், கேன் நாட். அதுக்கப்புறம் வேர்ப். எல்லோரும் சேர்ந்து பேசலாமா? எல்லோருமே என் கூட சேர்ந்து பேசுங்க. ஷீ கேன் நாட் குக், ஷீ கேன் நாட் குக், அவளால் சமைக்க முடியாது. இந்த கேன் நாட் இந்த ரெண்டையுமே நம்ம கண்ட்ராக்ட் பண்ணி, அதாவது அதை நம்ம சுருக்கி எப்படி சொல்லலாம் அப்படின்னா காண்ட். ஷீ காண்ட் குக், அவளால் சமைக்க முடியாது. இப்போ உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி பேசணும்னு தெரிஞ்சிருச்சு, ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி பேசணும்னு தெரிஞ்சிருச்சா? ஷீ கேன் குக் அப்படின்னா அவளால் சமைக்க முடியும், ஷீ கேன் நாட் குக் அப்படின்னா அவளால் சமைக்க முடியாது. இப்போ பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ மூணாவது பாருங்கள், அவளால் சமைக்க முடியுமா? ஒரு பாசிட்டிவாக ஒரு கேள்வி கேட்குறோம். அவளுக்கு சமைக்கிற ஒரு எபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். பார்த்தீங்களா எப்படி பேசலாம்? இதோட ஸ்ட்ரக்சர் இந்த இருக்கு பாருங்கள். ஃபர்ஸ்ட் கேன் அப்படிங்கிற மாடல் வேர்பை வச்சு தான் கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். நீங்கள் பாசிட்டிவாக கேள்வி கேட்டாலும் சரி, நெகட்டிவாகவும் கேள்வி கேட்டாலும் சரி, கேன் வச்சு தான் கேட்க ஆரம்பிக்கணும். பேசுங்க பார்க்கும், இதோட ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. கேன் தான் ஃபஸ்ட்டு பேசணும். கேனை பேசினோடனே சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் என்ன? அவள். அவள் அப்படின்னா ஷீ. அதுக்கப்புறம் வேர்பை பேசணும். கேன் ஷீ குக், கேன் ஷீ குக், அவளால் சமைக்க முடியுமா? இப்போ நாலாவது கவனிங்க, அவளால் சமைக்க முடியாதா? ஒரு நெகட்டிவாக கேள்வி கேட்குறோம். எப்படி கேட்கலாம்? இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள், கேன் நாட் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். கேன் நாட் ஷீ குக். இந்த கேன் நாட்டை நம்ம எப்படி கண்ட்ராக்ட் பண்ணலாம்? காண்ட், காண்ட் ஷீ குக், காண்ட் ஷீ குக், அவளால் சமைக்க முடியாதா? இப்போ ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க, என்னால் சமைக்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போதும் ஐ கேன் குக் அப்படின்னு சொல்லலாம். அவனால் சமைக்க முடியும் அப்படின்னா ஹீ கேன் குக். அவங்களால் சமைக்க முடியும் தே கேன் குக். நம்மளால் சமைக்க முடியும் அப்படின்னா வி கேன் குக். புரிஞ்சிருச்சாங்க? சப்ஜெக்டை மட்டும் நீங்கள் மாற்றி இந்த நாலு டைப்பில் இருக்கிற சென்டென்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா எவ்வளோ சென்டென்ஸ் நீங்கள் பேசலாம். அதே மாதிரி வேர்பை கூட மாற்றலாம். இப்போ என்னால் வேகமாக ஓட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், எப்படி பேசலாம்? ஐ கேன் ரன், என்னால் ஓட முடியும். வேகமாக அப்படின்னா ஃபாஸ்ட்.
அவனால் நல்லா படிக்க முடியும் அப்படின்னா ஹீ கேன் ஸ்டடி வெல். புரிஞ்சிருச்சாங்க? ஈஸியாக இருக்குதா? இந்த கேன் அப்படிங்கிற ஒரு சின்ன வேர்டை வச்சு நம்ம நிறைய சென்டென்சஸை நம்ம பேசி பேசி பழகிட்டே இருக்கணுங்க. என்றைக்குமே நீங்கள் இங்கிலீஷ் பேசுகிறத நிறுத்தாதீங்க. தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நீங்கள் மறுபடியும் ரிப்பீட்டடாக பேசிகிட்டே இருங்க, பேச பேச தான் வரும். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த நாலு டைப்பில் இருக்கிற சென்டென்ஸை நான் மறுபடியும் வேறு நாலு டைப்பில் இருக்கிற சென்டென்ஸ் வச்சு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுக்கு நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை கமெண்ட்ஸில் சொல்ல போகிறீங்க. ஆர் யூ ரெடி? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் நாலு தமிழ் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இதுக்கு நீங்கள் தான் என் கூட சேர்ந்து ஆன்சர் பண்ண போகிறீங்க. சப்ஜெக்டும் ஒன்று தான், வேர்பும் ஒன்று தான். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், உன்னால் ஆங்கிலம் பேச முடியாதா? இந்த கேள்வியை எப்படி கேட்டிருக்கோம்? பாசிட்டிவாக கேட்டிருக்கோமா, நெகட்டிவாக கேட்டிருக்கோமா? நெகட்டிவாக கேட்டிருக்கோம், முடியாதா. அப்போ நம்ம இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி பேச ஆரம்பிக்கணும்? cannot சொல்லுங்கள், cannot. இதை கண்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா can't-னு சொல்லுவோம். Can't you speak English? Can't you speak English? உன்னால் ஆங்கிலம் பேச முடியாதா? புரிஞ்சிருச்சாங்க? ஈஸியாக இருக்குதா? இப்போ அவனால் ஆங்கிலம் பேச முடியாதான்னு எப்படி கேட்கலாம்? Can't he speak English? என்னால் ஆங்கிலம் பேச முடியாதா அப்படின்னு எப்படி கேட்கலாம்? Can't I speak English? அவ்வளோதாங்க. சப்ஜெக்டை மட்டும் நீங்கள் மாற்றி, இங்கே இருக்கிற ஏழு சப்ஜெக்டை நீங்கள் மாற்றி மாற்றி பேசுனீங்கன்னா அந்த சென்டென்ஸை நீங்கள் அப்படியே பெருசாக எழுதிட்டே போயிட்டே இருக்கலாம், பேசிகிட்டே இருக்கலாம். இப்போ அடுத்து பாருங்கள், உன்னால் ஆங்கிலம் பேச முடியும். கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறோம், உன்னால் ஆங்கிலம் பேச முடியும். உன்கிட்ட ஆங்கிலம் பேசக்கூடிய ஒரு எபிலிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். எப்படி பேசலாம்? You can speak English. You can speak English. உன்னால் ஆங்கிலம் பேச முடியும். இப்போ என்னால் ஆங்கிலம் பேச முடியும் அப்படின்னா I can speak English. எங்களால் ஆங்கிலம் பேச முடியும் அப்படின்னா We can speak English. உன்னால் ஆங்கிலம் பேச முடியும் அப்படின்னா யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். அவங்களால் ஆங்கிலம் பேச முடியும் அப்படின்னா தே கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். அவனால் ஆங்கிலம் பேச முடியும் அப்படின்னா ஹீ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். அவளால் பேச முடியும் அப்படின்னா ஷீ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். புரிஞ்சிருச்சாங்க? சப்ஜெக்டை மட்டும் நீங்கள் மாற்றி மாற்றி சென்டென்ஸை பேசிகிட்டே இருங்க. இப்போ அடுத்து பாருங்கள், உன்னால் ஆங்கிலம் பேச முடியுமா? கேள்வியாக கேட்டிருக்கோம். இந்த கேள்வி பாசிட்டிவில் இருக்குதா, நெகட்டிவில் இருக்குதா சொல்லுங்கள் பார்க்கும். முடியுமா, முடியுமா, பாசிட்டிவாக கேட்டிருக்கோம். இங்கே கவனிங்க, முடியாதா, நெகட்டிவாக கேட்டிருக்கோம். இப்போ நம்ம பாசிட்டிவாக கேட்டதுனால இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கேன் மட்டும்தான் நம்ம பேச ஆரம்பிக்கணும். கேன் நாட் அப்படிங்கிறது நெகட்டிவ். பேசுங்க பார்க்கும். Can you speak English? Can you speak English? உன்னால் ஆங்கிலம் பேச முடியுமா? சப்ஜெக்டை மாற்றி மாற்றி பேசுங்க. இப்போ அவங்களால ஆங்கிலம் பேச முடியுமானா? Can they speak English? நம்மளால் ஆங்கிலம் பேச முடியுமா அப்படின்னா Can we speak English? அவ்வளோதாங்க. ஓகே, இப்போ நாலாவது பாருங்கள், உன்னால் ஆங்கிலம் பேச முடியாது. ஸ்ட்ராங்காக சொல்கிறோம், உன்னால் ஆங்கிலம் பேசக்கூடிய ஒரு திறன் இல்லை, அதாவது உன்கிட்ட ஆங்கிலம் பேசக்கூடிய திறன் இல்லை, உன்னால் ஆங்கிலம் பேச முடியாது. பேசலாமா? யூ காண்ட் ஸ்பீக் இங்கிலீஷ். யூ காண்ட் ஸ்பீக் இங்கிலீஷ், உன்னால் ஆங்கிலம் பேச முடியாது. இப்போ என்கிட்ட ஆங்கிலம் பேசக்கூடிய ஒரு எபிலிட்டி இல்லை அப்படின்னா எப்படி சொல்லுவேன் நான்? ஐ கான்ட் ஸ்பீக் இங்கிலீஷ், என்னால் ஆங்கிலம் பேச முடியாது. அவங்களால ஆங்கிலம் பேச முடியாதுன்னா தே கான்ட் ஸ்பீக் இங்கிலீஷ், அவங்களால ஆங்கிலம் பேச முடியாது. உன்னால் ஆங்கிலம் பேச முடியாது அப்படின்னா யூ கான்ட் ஸ்பீக் இங்கிலீஷ். ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க, நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலுக்குள்ளே இருக்கிற எல்லா சப்ஸ்கிரைபரும் கொஞ்சம் நாளில் சீக்கிரமாகவே யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ்
நீங்கள் ஆங்கிலம் பேச போகிறீங்க, உங்களால் ஆங்கிலம் பேச முடியும், கான்ஃபிடண்டாக இருங்க. ஓகே, இப்போது இந்த நாலு சென்டென்ஸையும் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக கற்றுக்கிட்டீங்களா? அப்படி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லும்போது அதை நான் பார்க்கும்போது உண்மையாகவே ஓகே, இன்னும் நான் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு ஆசை வரும். டோன்ட் ஃபர்கெட், மறக்காதீங்க, உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நான் நாலு தமிழ் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்பில் தான் இருக்க போகுது. இப்போ இந்த நாலு சென்டென்ஸ்க்கும் நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் எல்லாருமே காமெண்ட்டில் ஆன்சர் பண்ண தயாராகுங்க. ஃபஸ்ட்டுன்னு பாருங்கள், அவனால் நீந்த முடியாது. ஃபஸ்ட் இந்த சென்டென்ஸ் பாசிட்டிவ் சென்டென்ஸில் இருக்குதா அல்லது நெகட்டிவாக இருக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கணும். என்ன சொல்லியிருக்கோம்? முடியாது, நெகட்டிவாக சொல்லியிருக்கோம். அப்போனா இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி பேசணும்? சப்ஜெக்டை பேசிவிட்டு அதுக்கப்புறம் கேன் கூட நாட் ஆட் பண்ணி பேசிவிட்டு வேர்பை பேசணும். உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா மனப்பாடம் பண்ணி கேன் சப்ஜெக்ட் வேர்ப் சப்ஜெக்ட் கேன் வேர்ப் இந்த மாதிரி நீங்கள் குழப்ப வேணா. நீங்கள் தமிழில் பார்த்த உடனே தெரிஞ்சிடும் இந்த சென்டென்ஸை நம்ம இப்படி தான் பேசணும் அப்படின்ட்டு. நீங்கள் இப்போ தான் பிகினஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரக்சர் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பழகுங்க. நீங்கள் பேசி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வந்து மனப்படமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, பேசலாமா? அவனால் நீந்த முடியாது. சப்ஜெக்டை தான் ஃபஸ்ட்டு பேசணும். சப்ஜெக்ட்னா அவன். ஹீ, முடியாது அப்படின்னா காண்ட். ஹீ காண்ட், அவனால் முடியாது. என்ன செயலை செய்ய முடியாது அப்படின்னா நீந்திர ஒரு செயலை செய்ய முடியாது. நீச்சல் அடிக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில்? ஸ்விம். ஹீ காண்ட் ஸ்விம், அவனால் நீந்த முடியாது. ரெண்டாவது பாருங்கள், ராஜாவால் பள்ளிக்கு போக முடியாதா? இந்த சென்டென்ஸ் பாசிட்டிவாக கேள்வி கேட்டிருக்குமா அல்லது நெகட்டிவாக கேள்வி கேட்டிருக்குமா? சூப்பருங்க, கரெக்டாக சொல்லிட்டீங்க. நெகட்டிவாக நம்ம ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். முடியாதா, முடியாதா, நெகட்டிவாக கேட்டிருக்கோம் பார்த்தீங்களா. அப்போ நெகட்டிவாக நம்ம கேள்வி கேட்கும்போது எதை வச்சு கேள்வி கேட்கணும்? கேன் கூட நாட் சேர்த்து தான் கேள்வி கேட்கணும். இதை கண்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா காண்ட் அப்படின்னு சொல்லுவோம். காண்ட் ராஜா கோ டு ஸ்கூல்? காண்ட் ராஜா கோ டு ஸ்கூல், ராஜாவால் பள்ளிக்கு போக முடியாதா? இங்கே கவனிங்க, காண்ட் ராஜா கோ அப்படின்னா ராஜாவால் போக முடியாதா, எங்கே அப்படின்னா பள்ளிக்கு. இங்கே கவனிங்க, டூ அப்படின்னா தமிழில் இக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் எல்லா நிறையா வீடியோஸாக சொல்லி கொடுத்துருக்கேன். பள்ளிக்கு அப்படின்னு சொல்லும்போது டூ ஸ்கூல் அப்படின்னு சொல்லலாம். காண்ட் ராஜா கோ டு ஸ்கூல், ராஜாவால் பள்ளிக்கு போக முடியாதா? ஓகே, நெக்ஸ்ட்டன் பாருங்கள், அவங்களால் போட்டியில் ஜெயிக்க முடியும். கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறோம், அவங்களால் போட்டியில் ஜெயிக்க முடியும். ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். உங்களால் ஆன்சர் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, வாய் திறந்தாவது பேசிடுங்க. ஏன்னா சின்ன சின்ன வேர்ட்ஸை வச்சு நம்ம பேச ஆரம்பித்தா தான் இங்கிலீஷை ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பேசவே ஆரம்பிக்க முடியும். சிறு துளி தான் பெரு வெள்ளங்க, பேசுங்க. அவர்களால் போட்டியில் ஜெயிக்க முடியும். சப்ஜெக்ட் என்ன? அவர்கள். அவர்கள் அப்படின்னா தே அப்படின்னு சொல்லுவோம். தே கேன், அவங்களால முடியும். என்ன செயலை செய்ய முடியும்? ஜெயிக்கிற ஒரு செயலை செய்ய முடியும். ஜெயிக்கிறதுக்கு என்ன? வின். தே கேன் வின், அவங்களால ஜெயிக்க முடியும். எதில் ஜெயிக்க முடியும்னு சொல்லியிருக்கோம்? போட்டியில். போட்டியில் அப்படின்னா த மேட்ச். அவங்களால் போட்டியில் ஜெயிக்க முடியும். நாலாவது பாருங்கள், உன்னால் இதை செய்ய முடியுமா? கேள்வியாக கேட்டிருக்கோம். இந்த கேள்வியை நம்ம எப்படி கேட்டிருக்கோம் அப்படின்னா பாசிட்டிவாக கேட்டிருக்கோம். முடியுமா, பாசிட்டிவான கேள்வி வாக்கியம். எப்படி பேசலாம்? எதை வச்சு கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும்? கேன். கேன், Can you do this?
Can you do அப்புன்னா உன்னால் செய்ய முடியுமா? This அப்புன்னா இதை. நீங்கள் it அப்படின் கூட சொல்லலாம். ஆனால் நம்ம ஸ்பெசிஃபிக்காக இதை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது திஸ் நம்ம போடலாம். பேசுங்க, கன் யூ டூ திஸ், உன்னால் இதை செய்ய முடியுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த கேன் அப்படிங்கிற மாடல் வேர்பை வச்சு பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் கேள்வி வாக்கியம், நெகட்டிவ் கேள்வி வாக்கியம் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ இது வரைக்கும் நம்மளுடைய எபிலிட்டி, நம்மளுடைய திறனை மட்டும்தான் வச்சு நம்ம இவ்வளோ சென்டென்ஸை நம்ம பேசி பழகியிருக்கோம். இப்போ ரெண்டாவது பார்த்திங்கன்னா பெர்மிஷன். பெர்மிஷன் அப்படின்னா அனுமதி. கேன் வச்சு எப்படிலாம் நம்ம பெர்மிஷன் கேட்கலாம், வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. இப்போ நம்ம ரெண்டாவது கேன் அப்படிங்கிற ஒரு மாடல் வேர்பை வச்சு எப்படி நம்ம மற்றவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்குறதுன்னு அப்படின்னு பார்க்கலாங்க. பெர்மிஷன் கேட்குறது, பெர்மிஷன் வாங்குறது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து பார்த்துடலாம். இந்த கேன் அப்படிங்கிற மாடல் வேர்பை வச்சு நம்ம பெர்மிஷன் கேட்குறோம் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா ஒரு லெஸ் பொலைட்டாக இருக்கும். ரொம்ப பொலைட்டாக இருக்காது, ஆனால் நார்மலாக லெஸ் பொலைட்டாக இருக்கும். இப்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, நம்ம ஃபேமிலி கிட்ட, நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட, நல்லா க்ளோஸாக பழகிறவங்க கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம கேன் வச்சு நம்ம பேசலாம். ஆனால் ஆஃபீஸ், நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல, பெரியவங்களை இந்த மாதிரி இடத்துல நம்ம பேசும்போது கேன் வச்சு நம்ம பேச வேணாம், அது நல்லா இருக்காது. அதுக்கு தான் மே அப்படிங்கிற ஒரு மாடல் வேர்ப் இருக்குது. அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த நாட்களில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிக் கொடுப்பேன். இப்போ நம்ம கேன் மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டுன்னு பாருங்கள், நான் இங்கே உட்காரலாமா? இன்ஃபார்மலாக கேட்டிருக்கோம், ஒரு லெஸ் பொலைட்டாக கேட்டிருக்கோம். நான் இங்கே உட்காரலாமா, இதை எப்படி கேட்கலாம்? இந்த நாலு சென்டென்ஸ்க்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா வழக்கம் போல் உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இங்கே உட்காரலாமா அப்படின்னா கேன் ஐ சிட் ஹியர், கேன் ஐ சிட் ஹியர், நாங்கள் உட்காரலாமா? கேள்வியாக கேட்டிருக்கோம், ஆனால் பெர்மிஷன் கேட்குறோம் பார்த்தீங்களா. நான் இங்கே உட்காரலாமா? ஓகே, அடுத்து பாருங்கள், நான் உங்கள் பேனாவை பயன்படுத்தலாமா? நான் உங்கள் பேனாவை பயன்படுத்திக்கலாமா, எப்படி கேட்கலாம்? ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்போம், ஸ்கூலில் காலேஜில் படிக்கும்போது உன் பேனாவை நான் யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்போம் பார்த்தீங்களா. இதெல்லாம் நீங்கள் கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பழகணுங்க. Can I use your pen? Can I use your pen? நான் உங்கள் பேனாவை யூஸ் பண்ணிக்கலாமா, பயன்படுத்திக்கலாமா, பெர்மிஷன் கேட்குறோம். மூணாவது பாருங்கள், நான் இப்போ போகலாமா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம், நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவசரமாக வெளியில் கிளம்புற மாதிரி அந்த டைம் வந்துருச்சு. உடனே ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்போம், நான் போகலாமா? இந்த இடத்துல நம்ம மோர் பொலைட்டாக நம்ம பேசணும்னு அவசியம் இல்லை, லெஸ் பொலைட்டாக கூட பேசிக்கலாம். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் நம்ம உட்காந்து பேசிக்கிருக்கோம். அப்போ நம்ம போகலாமான்னு கேட்குறோம், எப்படி கேட்கலாம்? நான் இப்போ போகலாமா? Can I go now? Can I go now? நான் இப்போ போகலாமா? இதுவே நீங்கள் ஒரு ஆஃபீஸர் கூட உட்காந்து பேசிக்கிருக்கீங்க, ரொம்ப மூத்தவங்களாக இருக்கிறாங்க, எல்டர்ஸாக இருக்காங்க, இந்த மாதிரி அவங்க கூட நம்ம பேசும்போது நீங்கள் கேன் பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு வேறு ஒரு மாடல் வேர்ப் இருக்குது, அதுதான் மே. மே ஐ கோ நவ், நான் இப்போ போகலாமா? ரொம்ப பொலைட்டாக கேட்குறோம், ரொம்ப தாழ்மையாக ஹம்புளாக கேட்போம் பார்த்தீங்களா. நான் இப்போ போகலாமா? மே ஐ கோ நவ். இந்த இடத்துல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசிக்கிருக்கோம், நான் இப்போ போகலாமா அப்படின்னு கேட்கும்போது கேன் ஐ கோ நவ். அந்த டிஃப்ரென்ஸ் தெரியணுங்க உங்களுக்கு, மேக்கும் கேன்க்குள்ள அந்த டிஃப்ரென்ஸ் தெரியணும். இந்த கேனை நம்ம பார்த்து முடித்ததுக்கப்புறம் வரக்கூடிய நாளில் மே அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ அதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, நீ இப்போ போகலாம், பெர்மிஷன் கொடுக்குறாங்க. நான் இங்கே பெர்மிஷன் கேட்டிருக்கேன், நான் இப்போ போகலாமான்னு கேட்டிருக்கேன். அதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓகே, பெர்மிஷன் கொடுக்குறாங்க, நீ இப்போ போகலாம் அப்படின்ட்டு எப்படி சொல்லலாம்? எஸ் யூ கேன் கோ நவ், எஸ் யூ கேன் கோ நவ், நீ இப்போ போகலாம் அப்படின்னா யூ கேன் கோ நவ், யூ கேன் கோ நவ், நீ இப்போ போகலாம். நீங்கள் இந்த இடத்துல தப்பாக புரிஞ்சுக்கிடக்கூடாது. யூ கேன் கோ நவ் அப்படின்னா உன்னால் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட முடியாது. இங்கே கேள்விக்கு என்ன ஆன்சர் வந்திருக்குன்னு தான் பார்க்கணும். நான் பெர்மிஷன் கேட்குறேன், அவங்க பெர்மிஷன் கொடுக்குறாங்க. உன்னால் போக முடியும் அப்படின்னு நாங்கள் சொல்லலை,
நீ இப்போ போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துலயே நம்ம கேன் வச்சு தான் பேசணும். என்னால் போக முடியும், எனக்குள்ளே இருக்கிற எபிலிட்டி நான் சொல்கிறேன் அப்படின்னா ஐ கேன் கோ அப்படின்னு சொல்லுவேன். இங்கே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் கொடுக்குறாங்க, நீ இப்போ போகலாம், யூ கேன் கோ நவ், நீ இப்போ போகலாம். இன்னும் ரொம்ப பொலைட்டாக சொல்லணும் அப்படின்னா யூ மே கோ நவ், நீ இப்போ போகலாம் அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு கேன் வச்சு பொலைட்டாக நம்ம பெர்மிஷன் எப்படி கேட்கணும், எப்படி வாங்கணும் எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கிட்டோமா? ஈஸியாக புரிஞ்சிருச்சா? இன்னுமே ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நான் மூணு சிம்பிளான தமிழ் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த மூணு சென்டென்ஸ்க்கும் நீங்களும் என் கூட சேர்ந்து கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணிகிட்டே வாங்க. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், உன்னால் நாளை வர முடியுமா? நாளைக்கு நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், என் கூட நீ வந்தால் நல்லாயிருக்கும், உன்னால் நாளைக்கு என் கூட வர முடியுமா? பெர்மிஷன் கேட்குறோம், உன்னால் வர முடியுமா? எப்படி கேட்கலாம்? இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க கூட மட்டும்தான் கேன் வச்சு நம்ம பொலைட்டாக பேச முடியும். ஓகே, எப்படி பேசலாம்? உன்னால் நாளை வர முடியுமா? கேன் யூ கம்? கேன் யூ கம் டுமாரோ? கேன் யூ கம் டுமாரோ? உன்னால் நாளை வர முடியுமா? ஓகே, நெக்ஸ்ட் டைம் பாருங்கள், நான் உள்ளே வரலாமா? இதை எப்படி கேட்கலாம்? கேன் ஐ கமின்? கேன் ஐ கமின்? நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்திங்கன்னா மே கமின் அப்படின்னு சொல்லுவோம். அது பார்த்திங்கன்னா நம்ம டீச்சர்கிட்ட பெர்மிஷன் கேட்கும்போது அந்த இடத்துல மே பயன்படுத்துவோம். மோர் பொலைட். இங்கே பார்த்திங்கன்னா லெஸ் பொலைட், கொஞ்சம் பொலைட்டாக நம்ம இங்கே கேட்குறதுக்கு கேன் பயன்படுத்துகிறோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மோர் பொலைட்டாக நம்ம கேள்வி கேட்கறதுக்கு மே பயன்படுத்துவோம். இன்னும் நான் உங்களுக்கு மே சொல்லிக் கொடுக்கல, இதுக்கப்புறம் தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம கேன் லெஸ் பொலைட்டாக நம்ம பார்த்துக்கிருக்கோம். நான் உள்ளே வரலாமா? கேன் ஐ கமின்? நான் உள்ளே வரலாமா? ஓகே, மூணாவது பாருங்கள், உன்னால் எனக்கு உதவ முடியுமா? இதை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறோம். புரிஞ்சாங்க? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஃபேமிலி கிட்ட, ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க கிட்ட கேட்குறோம், உன்னால் எனக்கு உதவ முடியுமா? எப்படி கேட்கலாம்? கேன் யூ ஹெல்ப் மீ? கேன் யூ ஹெல்ப் மீ? உன்னால் எனக்கு உதவ முடியுமா? இப்போ உங்களுக்கு கேன் வச்சு எப்படி பொலைட்டாக நம்ம பெர்மிஷன் கேட்குறது, பெர்மிஷன் வாங்குறது சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப டீடைலாக நம்ம பார்த்தாச்சுங்க. இப்போ மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கேனை பயன்படுத்தி பாசிபிலிட்டியை நம்ம பேசுகிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. இப்போ மூணாவது பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டி, அதாவது நடக்கக்கூடும் அப்படிங்கிற இடத்துல இந்த கேன் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா. யாருக்கு வேணாலும் நடக்கலாம். இது எப்படி சொல்லலாம்? இட் கேன் happen to anyone. It can happen to anyone. யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடும், ஒரு பாசிபிலிட்டி தான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணி பேசுகிறோம். ரெண்டாவது பாருங்கள், அது சாத்தியமாக இருக்கலாம். எப்படி பேசலாம்? அது சாத்தியமாக இருக்கலாம், நடக்கக்கூடும் அப்படின்னு சொல்ல வந்திருக்கோம். It can be possible. அது சாத்தியமாக இருக்கலாம். இப்போ கேன் அப்படிங்கிற மாடல் வேர்பை வச்சு மூணு டைப்பில் நம்ம சென்டென்ஸ் பேசியிருக்கோம். ஃபஸ்ட்டுன்னு சொல்லுங்கள், எபிலிட்டி, நம்மளுடைய திறனை பற்றி நம்ம பேசும்போது கேன் வச்சு தான் பேசணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா பெர்மிஷன். பெர்மிஷன் அப்படின்னா அனுமதி. அனுமதி கேட்குறதுக்கும் அனுமதி வாங்கிறதுக்கும் நம்ம இந்த கேன் அப்படிங்கிற மாடல் வேர்பை வச்சு தான் பேசணும். மூணாவது பார்த்திங்கன்னா பாசிபிலிட்டி, நடக்கக்கூடும் அப்படிங்கிற இடத்துல நம்ம பேசும்போது இந்த கேன் வச்சு தான் நம்ம பேசணும். இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க் வந்துருச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க், இந்த மூணு சென்டென்ஸ்க்கும் நீங்கள் தான் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டுன்னு பாருங்கள், என்னால் கார் ஓட்ட முடியும். நம்மளுடைய எபிலிட்டியை இங்கே மென்ஷன் பண்ணி பேசியிருக்கோம். ரெண்டாவது பாருங்கள்,
நான் உன்ட்ட பேசலாமா? பெர்மிஷன் கேட்குறோம். தேர்டுன்னு பாருங்கள், அவன் இங்கே வரலாம், நடக்கக்கூடும், அதாவது பாசிபிலிட்டியை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணி பேசியிருக்கோம். இந்த மூணு சிம்பிளான தமிழ் சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னா நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு டே 22 உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.